ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுகுனியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான ஆவாரம் பூவிலிருந்து எப்படி டீ போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம் பூ வந்து நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர் நோய்க்கு ரொம்பவே வந்து நல்லது. இது அவ்வளோ உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல், மூட்டு வலி, மதமதிப்பு தன்மை, சிறுநீரக கோளாறு, இதெல்லாம் இது சரி செய்யும். சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 3-4 கொத்து அப்புறம் பூவை பிரித்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சுக்கு, வால் மிளகு எல்லாமே தட்டி போடலாம். நான் ஆனால் இன்றைக்கி வெறுமனே பூவை மட்டும் போட்டு எப்படி டீ பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஏலக்காவை தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூவோட பட்டை, பிசு எல்லாமே வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கங்க. இதுக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வரணும். ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும், அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும். நல்ல ஆரோக்கியமான ஆவாரம் பூட்டி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.